ஜாதகத்துல செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு போயிட்டு இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கனால வந்து கல்யாணம் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. இதனாலே வந்து கரெக்டான ஜாதகம் மேட்ச் ஆக மாட்டேங்குது, கரெக்டான மாப்பிள்ளையோ பொண்ணோ வந்து கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற டைம்ல இவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம். அந்த பொண்ணோ அந்த பையனோ பர்டிகுலரா பண்ணினாலும் ரொம்ப ரொம்ப பெட்டர். முடியாதவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து தாராளமா பண்ணலாம் அவங்களுக்காக வேண்டி. அதுக்கு மேல வந்து இப்ப செவ்வாயினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா, இப்போ அடிக்கடி வந்து ரோட்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்றப்ப அந்த பாதிப்பு அடிக்கடி திருப்பி வராம அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட இருக்கிறதுக்கு அவங்களும் வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம். இல்ல நிலம், லேண்டு, வீடு இதெல்லாம் வந்து அமையவே மாட்டேங்குது, ரொம்ப ட்ரை பண்றீங்க அதுக்குண்டான உங்களுக்கு அந்த பிராப்தமே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த பரிகாரம் தாராளமா பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஜாதகத்துல செவ்வாயினால பாதிப்பு இருக்கிறவங்களும் பண்ணலாம். இல்ல நான் இப்ப சொன்ன விஷயங்கள் இல்ல சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணணும்னாலும் இந்த பரிகாரம் வந்து ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணும். இந்த இந்த பரிகாரம் பண்றப்ப கம்ப்ளீட்டா நமக்கு அந்த செவ்வாய் தோஷத்தோட எனர்ஜியா அப்படியே ரிமூவ் ஆகி நமக்கு என்ன வேலைக்காக நீங்க இந்த பரிகாரம் பண்றீங்களோ கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண் கலசம் வாங்கிக்கோங்க. இதுக்கு மண் கலசம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நார்மலா வந்து எல்லாத்து வீட்லயும் காப்பர்ல வச்சிருப்பாங்க, கலசத்துக்கு சொம்பு வச்சிருப்பாங்க, பட் இதுக்கு மண் கலசம் தான் வேணும். என்ன காரணம்னா, இது வந்து செவ்வாயோட காரகத்துவம்னு வச்சுக்கோங்க, அதனால இந்த மண் கலசம் தான் இருக்கணும். அந்த ரெட் கலர்ல பானை மாதிரி குட்டியா இருக்கும் சொம்பு மாதிரி, அந்த மண் கலசம் வாங்கிட்டு வந்து அந்த கலசத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடுங்க. உள்ள ஊத்திட்டு அதுக்கு மேல வந்து நார்மலா கலசத்துக்கு மேல நம்ம தேங்காய் வைப்போம்ல, பட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வாழைப்பூ வந்து வைக்கணும். ஸோ வாழைப்பூ வாங்கிட்டு வந்து தேங்காய்க்கு பதிலா, தேங்காய் இங்க யூஸ் பண்ண மாட்டோம், வாழைப்பூ வந்து கலசத்துக்கு மேல அந்த மண் கலசம் உள்ள தண்ணி இருக்கும் அதுக்கு மேல வந்து வாழைப்பூ வச்சிருப்பீங்க. அந்த வாழைப்பூ வச்சு இந்த இடத்துல வந்து என்ன டைம்ல, இது கண்டினியூஸா 7 வாரத்துக்கு இந்த பரிகாரம் இதே மாதிரி பண்ணணும். 7 வாரமும் வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரையில பண்ணணும். நீங்க கேலண்டர்ல ஹோரையில பாருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை எப்ப வருதுன்னு. ஸோ செவ்வாய் ஹோரையில பண்ணணும். அந்த செவ்வாய் ஹோரையில இந்த மண் கலசம் தண்ணி ஊத்தி மேல இந்த இது பூ வச்சிருப்பீங்க, வாழைப்பூ வச்சிருப்பீங்க. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம் அப்படின்ற மந்திரத்தை 108 தடவை அதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க சொல்லணும். ஒரு விளக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து ஓம் ஹரி ஓம்னு 108 தடவை உங்களோட வேண்டுதலை வச்சு, நீங்க என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை நினைச்சு சொல்லுங்க. சொல்லிட்டு இதை வந்து எடுத்து வச்சிருங்க, வாழைப்பூவை வந்து எடுத்து தனியா வச்சிருங்க. வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் கண்டினியூஸா 7 வாரத்துக்கு 7 செவ்வாய்க்கிழமைக்கு அந்த ஒவ்வொரு நாளும் செவ்வாய் ஹோரையில, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில கண்டினியூஸா 7 நாள் இதே மாதிரி 7 பூ இருக்கும். அப்ப 7 வாழைப்பூ நீங்க ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷா வாழைப்பூ வாங்கி வச்சு இந்த பரிகாரம் பண்ணுங்க. 7 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா வாழைப்பூவும் சேர்த்துட்டு கொண்டு போயிட்டு நீங்க ஆத்துல போட்டுடலாம், ஓடுற நீர்ல வந்து போட்டணும். இப்படி போடுறப்பவே உங்களுக்கு இருக்க வந்து அவ்வளோ ஒரு செவ்வாயினால எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு ஜாதகத்தை சொன்னது எல்லாம் அப்படியே ஃபுல்லா எல்லா நெகட்டிவ் வைப்ஸும் எடுத்துட்டு போய் விட்டுரும். அதுக்கு மேல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளா அமைய ஆரம்பிக்கும், கண்டிப்பா அமைய ஆரம்பிக்கும். நீங்க பண்ணி பாருங்க. தேங்க்யூ.